நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்ட்ராய்டு தமிழ் சேனல். ஆண்ட்ராய்டு தமிழ் சேனல்ல இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க, ஒரு சில மெசேஜ் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல அந்த பாண்ட் வந்து இருக்கும். சில இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அந்த பாண்டு, அவங்க எழுதியிருக்கதெல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து நம்ம மொபைல மாத்துறது, அதாவது நம்ம வாட்ஸ்அப்ல எப்படி அந்த மாதிரிலாம் விதவிதமா பாண்ட்ல வந்து எழுதி அனுப்புறது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஒரு மூணு இது வந்து இது பண்ணியிருந்தாங்க, போல்டு, இட்டாலிக், அப்புறம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் அப்படிங்கிற வந்து ஒரு மூணு இது வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து இதிலே பண்ணலாம். எப்படின்னா அந்த ஸ்டார், இப்போ நான் அனுப்புகிறேன் பாருங்கள், அப்படி அனுப்புனா போல்டு அப்படின்னு மாறிடும். இட்டாலிக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த கீழே வரணும் அந்த கோடு, அது மாதிரி அனுப்பிட்டு இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்துடும். அப்புறம் ஸ்ட்ரைக் அவுட்டுக்கு வந்து ஒரு இந்த அப்படி இப்போ இந்த கோடு மாதிரியே லைட்டாக அப்படி வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு கோடெலாம் போட்டிங்க அப்படின்னா வந்து வந்துடும் உங்களுக்கு. சரி, இப்போ இது ஓகே. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இந்த மூணு பாண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வேறு வேறு பாண்ட்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அது என்னென்னா ஜஸ்ட் அது ஒரு கீபோர்டு அப்ளிகேஷன் தான். போயிட்டு மல்டிலிங் ஜீரோ ஓ கீபோர்டு அப்படின்னு அடிச்சிங்கன்னா இப்படி வந்துடும் ஒரு அப்ளிகேஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கிடச்சிரும். இந்த அப்ளிகேஷனோட இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கரெக்டாக வேறு எதுவும் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிடாமல் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோடனே அதை ஒன்றும் விட்டுருங்க அப்படியே. இப்போ உங்கள் செட்டிங்ஸ் போங்க. உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்னு வந்து எல்லா மொபைலுமே இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டீஃபால்ட் இன்புட் மெத்தடில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் கீபோர்டுலேருந்து இந்த கீபோர்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ நீங்கள் உங்களை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணுங்கள், இப்போ ஹாய் அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க கியர் ஐக்கானை வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த இடத்துக்கு அப்படியே ட்ராப் பண்ணுங்கள். இந்த இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு இப்படி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி நிறைய பாண்ட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ப்ளூ அப்படின்னு மாற்றணும்னா அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணால் அப்படி ஓகே கேட்குது, ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டோம்னா இப்போ சென்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்து இது வந்து மாறிடும். இப்போ உங்களுக்கு வேறு பாண்ட் வேணும் அப்படின்னா இப்போ அதே மாதிரி இந்த கியர் ஐக்கானில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டு விட்டுருங்க. இப்போ விட்டிங்கன்னா இப்போ இந்த இது வேணும் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்படி வந்துடும். இது மாதிரி நீங்கள் எந்த எத்தனை எவ்வளோ வேணாலும் ஒரு எழுதிட்டு இந்த கியர் ஐக்கானில் வச்சு ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு இதில் வந்து எந்த பாண்டு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஒரு ஆறு பாண்டுகிட்ட இருக்குது. இது வந்து அந்த ஆறு பாண்டே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டுமே. ஏன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா நான் வந்து டெய்லி வந்து ஒரு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தினமும் இது மாதிரி ஒன்று அல்லது ரெண்டு நிறைய டெய்லியும் ஒரு ரெண்டு இல்லை மூணு வீடியோஸ் இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என் வீடியோவை நீங்கள் வந்து தேடி வர வேண்டியதில்லை, என்னோட வீடியோ உங்களை தேடி வரும். அதாவது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும், அதோட டைட்டில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். பிடிக்கலனா நீங்கள் வேணாம் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எதனா டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் என்னால் கேட்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அப்படின்னு கொடுத்துருவேனா அதில் போய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலயமா நீங்கள் வந்து எது வேணாலும் டவுட்னா கேளுங்க, நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதுவும் ஆண்ட்ராய்டு சம்மந்தம் வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து தேடி உங்களுக்கு என்னென்ன வீடியோலாம் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுன்னா தர்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அஃபிஷியலான முறையில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நம்ம தமிழ் மொழியில் ஆண்ட்ராய்டு சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் வந்து எப்பப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும்